Welcome students, today's class 11th mathematics chapter 4 combinatorics and mathematical induction. Previous class we learn about mathematical induction. So nama mathematical induction na enna nu paathom, n equal to, so statement vandu p of n equal to something. For example ku pathinga appadina p of n equal to for sum of the first n natural numbers plus n equal to n into n plus 1 divided by 2 அப்படின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா n ஈக்குவல் டு 1 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெப் 1 ப்ரூஃப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு k இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்குவோம், அஸ்யூம் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு k ப்ளஸ் 1, ஸோ p ஆஃப் k ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், n ஈக்குவல் டு k ப்ளஸ் 1னு எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ண போகிறோம், நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணி காமிப்போம். ஸோ நம்மளுக்கு ஒன்றுங்கிறது ட்ரூவாக இருக்குது, கேங்கிறது ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னா தேர் ஃபோர் என் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக சொல்லிடலாங்களா. ஸோ ஆனால் அதை அதை தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் என் ஈக்குவல் டு ஒன்னுக்கு ட்ரூன்னு எடுக்க போகிறோம், பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ, ஸோ தேர் ஃபோர் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 4.4 எயித் சம் பாருங்கள். யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் என் 1/2 × 5 ப்ளஸ் 1/5 × 8 ப்ளஸ் 1/8 × 11 ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் 1/3n-1 × 3n+2 ஈக்குவல் டு n/6n+4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு 1/2 × 5 ப்ளஸ் 1/5 × 8 ப்ளஸ் 1/8 × 11 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் 1/3n-1 × 3n+2 ஈக்குவல் டு n/6n+4 என் பிலாங்ஸ் டு என். ஸோ இப்போ ஸ்டெப் 1 பாருங்கள், புட் என் ஈக்குவல் டு 1, எண்ணுக்கு 1 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், nth ஸ்டெப்பில் போட்டு அதாவது nth டேர்மில் கொண்டு போய் எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் கிடைக்கும். nth டேர்மில் கொண்டு போய் n ஈக்குவல் டு 2னு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸோட அடிஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்சராக. ஸோ அதனால் n ஈக்குவல் டு 1னு நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு டேர்மாக தான் இருக்கும் எல்லா சம்லேயுமே. ஸோ இப்போ பாருங்கள், 1/ n ஈக்குவல் டு 1னு போட்டிங்கன்னா 2 × n இந்த இடத்துல 1 போட்டிங்கன்னா 3+2 5ங்களா, 1/2 × 5 ஈக்குவல் டு 1/2 எண்ணுக்கு பதில் 1 போட்டிங்கன்னா 1/6+4 10 வந்துருங்களா. ஸோ 1/10 ஈக்குவல் டு 1/10 பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பாருங்கள், அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. ஸோ எண்ணுக்கு பதில் கேன்னு போடுங்க, எண்ணுக்கு பதில் இங்கே கே, இந்த இடத்துலையும் கே, கே எல்லா இடத்துலையும் கேன்னு சப்ஸ்டிடியூஷன் கொடுங்க. ஸோ சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தீங்கன்னா பி ஆஃப் கே ஈக்குவல் டு 1/2 × 5 ப்ளஸ் 1/5 × 8 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் 1/3k-1 × 3k+2 ஈக்குவல் டு k/6k+4 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து டு ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. தட் ஈஸ் பாருங்கள், இந்த டேர்மில் கேத்து டேர்ம் வரைக்கும் நீங்கள் அப்படியே தான் எழுதிக்கணும், 1/2 × 5 ப்ளஸ் 1/5 × 8 அப்படியே டாட் டாட் 1/3k-1 3k+3 ப்ளஸ் நெக்ஸ்ட் கே ப்ளஸ் 1 வரைக்கும் வேணுமா உங்களுக்கு, கே ப்ளஸ் 1 எழுதுங்க, 1/3 × k பதிலாக கே ப்ளஸ் 1-1 × 3 × k பதிலாக கே ப்ளஸ் 1+2 ஈக்குவல் டு இந்த சைடு பாருங்கள், கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1/6 × k பதிலாக கே ப்ளஸ் 1+4. இப்போ அந்த மாதிரி ஒன் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃப் கொண்டுடுவாங்க. 1/2 × 5 இந்த டேர்ம்ஸில் அப்படி எழுதிக்கோங்க, இந்த டேர்ம்ஸ் அப்படியே வந்துடும். இங்கே சிம்பிளே பண்ணுங்கள், 3k+3-1 அப்படின்னா 3k+2 வந்துருங்களா, இங்கே 3k+3+2 அப்படின்னா 3k+5 ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1. 6k+10 வந்துருங்களா, இது இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6k+6+4 எவ்வளோ வரும், 6k+10. ஓகேங்களா. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டீங்க, எல்ஹெச்எஸில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கே டேர்ம்ஸ்க்கு வந்து ஸ்டெப் 2 யூஸ் பண்ணி அந்த ஆன்சர் எடுத்து போடுங்க, k/k 6k+4 ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் அப்படி எழுதிக்கோங்க ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு k/6k+4 ப்ளஸ் 1/3k+2 × 3k+5 ஓகேங்களா. ஸோ இப்போ k/ இந்த 6k+4 2 காமனாக அவுட்டரில் எடுத்தீங்கன்னா கே 3k+2 மட்டும் வருங்களா, ப்ளஸ் 3k+2 3k+5. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் எல்சியம் பண்ணுங்கள், காமன் எல்சியம் பார்த்தீங்க அப்படின்னா
டூ இருக்குது, த்ரீ கே ப்ளஸ் டூ, த்ரீ கே ப்ளஸ் ஃபைவ், டூ த்ரீ கே ப்ளஸ் டூ, த்ரீ கே ப்ளஸ் ஃபைவ். இதில் காமன் எல்சிஎம் இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், த்ரீ கே ப்ளஸ் ஃபைவ் மட்டும் இல்லைங்களா, ஸோ கே இன்ட்டு த்ரீ கே ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் இந்த இந்த இதில் செகண்ட் டேர்மை கம்பேர் பண்ணுங்கள், த்ரீ கே ப்ளஸ் டூ, த்ரீ கே ப்ளஸ் ஃபைவ் இருக்குங்களா, டூ மட்டும் இல்லை, ஸோ ப்ளஸ் டூ, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ கே ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் கே ப்ளஸ் டூ டிவைடடு பை டூ டைம்ஸ் ஆஃப் த்ரீ கே ப்ளஸ் டூ, த்ரீ கே ப்ளஸ் ஃபைவ். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ், ஆட் பண்ணால் ஃபைவ், ஸோ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் ஆட் பண்ணால் ஃபைவ். இப்போ உங்களுக்கு இந்த கே ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்தால் அதை டிவைட் பண்ணிக்கணும், ஸோ த்ரீ இருக்கிறனால டிவைடட் பை த்ரீ டிவைடட் பை த்ரீ. ஸோ இங்கே த்ரீ பை த்ரீ உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த இடம் ஒன் ஆகிடும், ஓகேங்களா. அப்படின்னா கே ப்ளஸ் ஒன் த்ரீ கே ப்ளஸ் டூ அப்படின்னு எழுதிக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு டூ பை த்ரீ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்னா த்ரீ கே ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எழுதணும், ஓகேங்களா. ஸோ இப்போ த்ரீ கே ப்ளஸ் டூ டிவைடட் பை டூ டைம்ஸ் ஆஃப் த்ரீ கே ப்ளஸ் டூ, த்ரீ கே ப்ளஸ் ஃபைவ்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன். இதில் த்ரீ கே ப்ளஸ் டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ டைம்ஸ் ஆஃப் த்ரீ கே ப்ளஸ் ஃபைவ்னா இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் கே ப்ளஸ் 10, which is equal to R gets us. Therefore, P of K plus 1 is true. Therefore, by the principle of mathematical induction, P of N is true for all N belongs to N. Okay, next, 9th sum parunga. Prove by mathematical induction that 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் என் இன்டு என் ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பி ஆஃப் என் ஈக்குவல் டு கிவன் கொஷினை ரைட் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன். என்னுங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் தான், உங்களுக்கு எல்லாமே என் பிலாங்ஸ் டு என் தான், ஓகேங்களா. இப்போ என் ஈக்குவல் டு சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு என் வந்து டூவை விட அதிகமாக போனால் உங்களுக்கு கொஷின்லேயே கண்டிஷன் கொடுத்துருவாங்க, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டூனு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என் ஈக்குவல் டு ஒன்னுலேருந்தே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். இப்போ புட் என் ஈக்குவல் டு ஒன்னுன்னு போடுங்களேன், இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக ஒன்னுன்னு போட்டிங்கன்னா ஒன் இன்ட்டு ஒன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக ஒன்னு போட்டிங்கன்னா டூ ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன். ஒன் இன்ட்டு ஒன் ஃபேக்டோரியலுங்கிறது பாருங்கள், ஒன் இன்ட்டு ஒன் ஃபேக்டோரியல்னா ஒன் ஃபேக்டோரியல் தானே, ஃபஸ்ட் டேர்ம் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. விச் இஸ் இப்போ ஒன் இன்ட்டு ஒன் ஃபேக்டோரியல்னா ஒன் தான், விச் இஸ் ஈக்குவல் டு டூ ஃபேக்டோரியல்னா டூ, டூ ஃபேக்டோரியல் நம்மளுக்கு என்னங்க டூ தானே, ஸோ டூ ஃபேக்டோரியல்னா டூ மைனஸ் ஒன், ஸோ ஒன் ஈக்குவல் டு ஒன், பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டூ வந்து அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், அஸ்யூம் பண்ணிக்கணும். இப்போ அஸ்யூம் பண்ணுறதுக்கு கிவன் கொஷினில் என்னுக்கு பதில் கேன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க, கே கே எல்லா இடத்துலையும் கேன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா P of K equal to 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus dot 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 plus K into K factorial equal to K plus 1 factorial minus 1 is true அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டெப் த்ரீ பாருங்கள், டூ ப்ரூவ் P of K plus 1 is true, ஓகேங்களா. தட் இஸ் என்னென்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்மில் பாருங்கள் என் கேத்து டேர்ம் வரைக்கும் அப்படியே தான் ரைட் பண்ண போகிறீங்க, 1 factorial 2 into 2 factorial, 3 into 3 factorial, plus dot dot dot, k into k factorial. Next, k plus 1 வருக்கு வருன்னுங்களா, k plus 1 into k plus 1 factorial equal to, k உக்கு பதில k plus 1 நு substitution கொடுத்தீங்கனா, k plus 1 plus 1 எவ்வளவு வரும், k plus 2 factorial minus 1 நு வந்துரும், சரிங்களா. நீங்கள் இது அப்படியே ரைட் பண்ணிருக்கூடாது, நான் வந்து ஸ்டெப் 2ல இருந்தே உங்களுக்கு ஸ்டெப் 2ல எண்ணுக்கு பதில் கேன்னு போடுறீங்க, ஸ்டெப் த்ரீல என்ன பண்ண போறீங்க, இந்த கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்னுன்னு மாத்துங்க, சரிங்களா. கே ப்ளஸ் ஒன்னுன்னு மாற்றும் போது நான் இந்த இடத்துல மட்டும் கேத்து டேம் கே ப்ளஸ் ஒன்த்து டேம் எழுதுவேன், இங்கே போடும்போது நீங்கள் ஆர் ஹெச்எஸ்ல என்ன பண்ணிக்கணும், கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்னு போட்டு எழுதணும், இங்கே கே ப்ளஸ் ஒன்னு இருக்குதுன்னு அப்படியே எடுத்து எழுதிடாதீங்க, சரிங்களா. ஸோ அப்படி இல்லை எனக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது, கேவில் போடுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொண்டு போய் என்னிலேயே எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்னுன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க, எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன், எல்லா இடத்துலையும் எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்களோ அதே தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் டூவில் அப்படியே சொல்லிடலாம், பார்த்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ இப்போ கே ப்ளஸ் ஒன்னு போட்டு ஆன்சர் கொண்டு வந்தீங்க, இப்போ நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, இந்த டேர்மில் ஃபஸ்ட்டு கேட்டு டேர்ம் வரைக்கும் ஸ்டெப் டூவை ஃபாலோ பண்ணுங்கள், கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன் ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்குவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன்னை பின்னாடி கொண்டு போயிடுங்க, சரிங்களா. அந்த மைனஸ் ஒன்னை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டீங்க.
இப்போ கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் தனியாக இருக்குது. இப்போ கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு கே ப்ளஸ் டூன்னு மட்டும் வந்துருங்களா இது இந்த டேர்மு மைனஸ் ஒன். இப்போ கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டர் ஃபைவ் ஃபேக்டோரியல் ஃபோர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஃபைவ் எழுதலாமா அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு கே ப்ளஸ் டூ அப்படின்னா கே ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் எழுதிடலாங்களா மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு RHS. Therefore, P of K plus 1 is true. Therefore, by the principle of mathematical induction, P of N is true for all N belongs to N. Next, 11th sum. By the principle of mathematical induction, prove that for all N greater than or equal to 1, 1 square plus 2 square plus 3 square plus dot 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 plus N square greater than N cube divided by 3. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் என் ஸ்கொயர் கிரேட்டர் தென் என் க்யூப் பை த்ரீ என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்டெப் ஒன்றுக்கு போங்க. ஸ்டெப் ஒன்றுக்கு என் ஈக்குவல் டு ஒன்றுன்னு போட்டிங்கன்னா ஒன் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஒன் க்யூப் பை த்ரீ. இப்போ பாருங்கள் ஒன்றுங்கிறது கிரேட்டர் தென் ஒன் பை த்ரீங்களா, அப்படின்னா ஒன் கிரேட்டர் தென் 0.03 கரெக்டாக வருதுங்களா. ஸோ ஒன்றுங்கிறது பெரிய நம்பர் 0.033 விட. ஸோ பி ஆஃப் ஒன்றுங்கிறது உங்களுக்கு ட்ரூ ஆகிடுச்சு. பி ஆஃப் ஒன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டெப் டூ அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. ஸோ பி ஆஃப் கேனா எனக்கு பதிலாக கேன்னு போட்டிங்கன்னா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் கிரேட்டர் தென் கே க்யூப் பை த்ரீ. நெக்ஸ்ட் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னா என் கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. ஸோ தட் ஈஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, கே ஸ்கொயருக்கு அடுத்தது தான் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா கே ப்ளஸ் ஒன் த ஹோல் க்யூபு டிவைடட் பை த்ரீ. நெக்ஸ்ட் இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன். இது பை ஸ்டெப் டூவை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கே க்யூப் டிவைடட் பை த்ரீங்க. பாருங்கள் இந்த இடத்துல நான் ஈக்குவல்டுன்னு எடுத்துட்டேன்னா அடுத்த ஸ்டெப்பு கிரேட்டர் தென்னு போட்டேன், ஏன் ஸ்டெப் டூவில் வந்து இந்த டேர்ம் வரைக்கும் இருக்கிறது கிரேட்டர் தென் கே க்யூப் பை த்ரீ. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இன்இக்வாலிட்டி பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் கிரேட்டர் தென் கே க்யூப் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி வரும்போது போத் சைட்ஸ் நீங்கள் எழுதிக்கிட்டே தான் வரணும், கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் மட்டும் போடாதீங்க, அந்த இடத்துல மீனிங்லெஸ்ஸாக போயிடும் உங்களுக்கு. அதனால் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் கிரேட்டர் தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கே க்யூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை த்ரீ. இப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் கிரேட்டர் தென் கே க்யூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு தி எக்ஸ்பான்ஷன் கொடுத்துக்கோங்க, கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை த்ரீ. இப்போ அடுத்தது இது இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு கே க்யூப் ப்ளஸ் த்ரீ கே ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் கே ப்ளஸ் த்ரீன்னு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த டேர்மில் பாருங்கள் நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா கே ப்ளஸ் ஒன் த ஹோல் க்யூப்னு நியூமரேட்டரில் வரணும். அப்படி வரும் பொழுது இந்த டேர்மில் கே க்யூபு ப்ளஸ் த்ரீ கே ஸ்கொயர் இந்த சிக்ஸ் கேவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ கே த்ரீ கேன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இந்த த்ரீயை ஒன் ப்ளஸ் டூன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, த்ரீயை ஒன் ப்ளஸ் டூன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, இந்த சிக்ஸ் கேவை த்ரீ கே த்ரீ கேன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க. அப்படி பண்ணும் பொழுது கே க்யூப் ப்ளஸ் த்ரீ கே ஸ்கொயர் ஒரு த்ரீ கேவையும் ஒரு ஒன்னையும் இங்கே சேர்த்துக்கோங்க ப்ராக்கெட்டில் ப்ளஸ் ரிமைனிங் இருக்கிற ஒன் த்ரீ கேவு இந்த டூவையும் தனியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இது வந்து கே ப்ளஸ் ஒன் த ஹோல் க்யூபுக்கு ஃபார்முலா ப்ளஸ் த்ரீ கே ப்ளஸ் டூ. ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிரேட்டர் தேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் க்யூப் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் கே த்ரீ கே ப்ளஸ் டூ டிவைடட் பை த்ரீ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இது கிரேட்டர் தென் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் வந்து கிரேட்டராக தான் இருக்குது. இப்போ இதில் இந்த டேர்ம் ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த டேர்ம் சின்னதாக போயிடுங்களா. அப்போ எப்போவுமே இந்த டேர்ம் வந்து இதை ஆட் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு எப்படி தான் இருக்குது, ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இதில் நீங்கள் ஒரு டேர்ம் வந்து ஒமிட் பண்ணிட்டீங்கனாலுமே இது ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் கிரேட்டர் தென் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் க்யூப் டிவைடட் பை த்ரீன்னு மட்டும் எடுத்துக்கோங்க, இதை ஒமிட் பண்ணிவிடுங்க. த விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபோர் ஈக்குவல் வரும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை, ஒரு டேர்ம் ஒமிட் பண்ணிட்டேன்னா ஈக்குவல் ஆகாது. இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த டேர்மை நீங்கள் ஒமிட் பண்ண, ஆல்ரெடி இது ப்ளஸில் இருக்குது, இந்த டேர்ம் சின்ன நம்பர் தான் இது, இதை கம்பேர் பண்ணும்போது இந்த நம்பர் பெரிய நம்பர் இந்த சைடு. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்கனாலும் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் நடக்க போகிறது கிடையாது. ஸோ தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. தேர்ஃபோர் பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன். ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு 10th சம் பாருங்கள். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்மெல்லாம் ஒரு மாடல் உங்களுக்கு வந்து சம் ஆஃப் த டேர்ம்ஸில் வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டிவிசபிள் பை, மல்டிபிள் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சம்மில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி சம்மை பாருங்கள். யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் என் எக்ஸ் பவர் 2n மைனஸ் ஒய் பவர் 2n ஈஸ் டிவிசபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ இப்போ பி ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2n மைனஸ் ஒய் பவர் 2n ஈஸ் டிவிசபிள் பை எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் என் பிலாங்ஸ் டு என். என்னங்கிறது நீங்கள் நேச்சுரல் நம்பர்ஸில் நம்ம எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் 1 பாருங்கள், என் ஈக்குவல் டு 1னு போடுங்க. பி ஆஃப் 1 ஈக்குவல் டு, ஸோ இதில் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் த ப்ளஸ் டேர்ம்ஸ் இருக்கும் ஈக்குவல் டு இருக்குங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதில் என்த் டேர்மில் கொண்டு போயிட்டு என் ஈக்குவல் டு 1னு போடுவீங்க. இந்த சைடு ஆர்ஹெச்எஸ் என் ஈக்குவல் டு 1. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஆஃப் என் ஈக்குவல் டு ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும். அதனால் என்னுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா பி ஆஃப் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2 × 1 = 2 மைனஸ் ஒய் பவர் 2 × 1 = 2. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதுகிறாங்களா? இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்குன்னா டிவிசபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால். இதை வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்யை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் உங்களால் டிவைட் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகுது, ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஒய்னு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ விச் இஸ் டிவிசபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், தேர்ஃபோர் பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் அஸ்யூம் தட், இதே ப்ரொசீஜர் உங்களுக்கு அதே தான், எண்ணுக்கு 1னு கொடுப்பீங்க. அதே மாதிரி எண்ணுக்கு கேன்னு கொடுக்கும்போது ட்ரூ வந்துடும். என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1னு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். இங்கே அஸ்யூம் தட் ட்ரூ, என்ன கே ப்ளஸ் 1ங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா பி ஆஃப் என் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான், சம்மு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் வேரி ஆகிற மாதிரி இருக்கும். அஸ்யூம் தட் பி ஆஃப் கே, தட் இஸ் பி ஆஃப் கே ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2k மைனஸ் ஒய் பவர் 2k ஈஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ் பவர் 2k ஈக்குவல் எக்ஸ் பவர் 2k மைனஸ் ஒய் பவர் 2k ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வருங்களா? மல்டிபிள் ஆஃப், அதாவது இந்த டேர்மில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி இது எழுதலாம்ல. இந்த சிங்கிறது இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை தான் நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், சின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்யை சின்னு கன்சிடர் பண்ணால் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது பி ஆஃப் 1க்கு. அதே மாதிரி தான் நீங்கள் எண்ணுக்கு, அதாவது எண்ணுக்கு பதிலாக 1 போடும்போது இந்த மாதிரி கிடைக்கும்போது, எண்ணுக்கு பதிலாக கேன்னு போடும்போது சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற மாதிரி தானே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதான் நான் எழுதியிருக்கேன், எக்ஸ் பவர் 2k மைனஸ் ஒய் பவர் 2k ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த சிங்கிறது ஏதாவது ஒரு மல்டிபிள், ஒரு நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு நம்பர், சி இஸ் எ மல்டிபிள் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் பவர் 2k. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த டிவிசிபிள் சம் மல்டிபிள் சம்முக்கு மட்டும் நீங்கள் ஸ்டெப் 2ல ஒரு 2 ஸ்டெப் எக்ஸஸாக எழுதுவீங்க. இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் ஈஸ் ட்ரூன்னு மட்டும் எழுதியிருப்பீங்க. பட் ஆனால் இந்த சமுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ் பவர் சப்ஸ்டியூஷன் கொடுக்குறதுக்காக ஸ்டெப் 3ல நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூஷன் கொடுக்குறதுக்கு இங்கே டேரெக்டாக உங்களால் சப்ஸ்டியூஷன் கொடுக்க முடியாது. அப்படியே டிவிசிபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா நீங்கள் இந்த ஸ்டெப் 2 எப்படி ஸ்டெப் 3ல கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் கொடுப்பீங்க? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டேர்மை ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். சப்போஸ் மல்டிபிள் ஆஃப் வேறு டேர்ம்னா சி இன்ட்டு அந்த டேர்ம் என்னவோ அந்த மாதிரி. எக்ஸ் பவர் 2k ஈக்குவல் டு இந்த ஒய் பவர் 2k நீங்கள் அந்த சைடு கொண்டு போய் எழுதிக்கோங்க, சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் பவர் 2k. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பாருங்கள், டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2 × கேக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 மைனஸ் ஒய் பவர் 2 × கே ப்ளஸ் 1 ஈஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. இதில் எல்ஹெச்எஸ் பாருங்கள், பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2 × இப்போ எல்ஹெச்எஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த டேர்ம் தான் எடுத்துக்கிறீங்க. இந்த டேர்ம் இதை எடுத்துக்கிட்டு இது டிவிசிபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2 × கே ப்ளஸ் 1 மைனஸ் ஒய் பவர் 2 × கே ப்ளஸ் 1 எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2k ப்ளஸ் 2 ஒய் பவர் 2k ப்ளஸ் 2. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பவரில் அடிஷனோ சப்ராக்ஷனோ இருந்தால் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்களா? இதெல்லாம் நாம் ஆல்ரெடி சாப்டர் 2ல பார்த்துட்டோம். எக்ஸ் பவர் 2k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதிக்கலாங்களா? மைனஸ் ஒய் பவர் 2k × ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸ் பவர் 2k பதிலாக பை ஸ்டெப் 2
c into x plus y power 2k. By the x power 2k ik badala c into x plus y power 2k into x square minus y power 2k into y square. Step 2 ay use panikitan. Ipa which is equal to paranga inda term la ipa inner la multiply panninga c into x square plus y power 2k into x square minus y power 2k into y square. Ipa inda term la paranga inda c x square x plus y inda term apdi eludikitan. இந்த டேர்மில் இருந்து y பவர் 2k வை காமனாக அவுட்டில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இந்த எக்ஸ்கொயர் மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. இந்த எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்துமே எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வெளியில் எடுத்துடலாமா? வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 2k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு சிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று, இந்த டேர்ம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துருச்சா, இப்போ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரால் டிவைட் ஆகிற நம்பர் ஃபோர் இன்ட்டு த்ரீ இதெல்லாமே ஃபோரால் டிவைட் ஆகிற நம்பர். இந்த ஃபோருங்கிறது தான் உங்களுக்கு அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற மாதிரி, 1, 2, 3 இந்த சிங்கிற மாதிரி. இந்த நம்பர் எதுவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, ஃபோர் இருந்தால் போதும் அது ஃபோரால் டிவைட் ஆகும் சரிங்களா. 4 × 3 = 12 வந்து உங்களுக்கு ஃபோரால் டிவைட் ஆகுமோ அந்த மாதிரி. நீங்கள் இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டை பற்றி உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மல்டிபிளில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருந்துச்சுன்னா விச் இஸ் டிவிசபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ தேர் ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ, ஓகேங்களா? ஸோ தேர் ஃபோர் பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் x power 2n minus y power 2n is divisible by x plus y for all n belongs to n. Next, 12th sum parunga. Use induction to prove that n cube minus 7n plus 3 is divisible by 3 for all natural numbers n. Let p of n equal to n cube minus 7n plus 3 is divisible by 3, n belongs to n. அப்படின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புட் என் ஈக்குவல் டு ஒன்றுன்னு போடுங்க. என் ஈக்குவல் டு ஒன்னா பி ஆஃப் ஒன் ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக 1 - 7 + 3 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ங்களா? இது 3 டிவைட் ஆகும் மைனஸ் 3ங்கிறது. ஸோ பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அஷ்யூம் தட் பி ஆஃப் கே ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக கேன்னு போட்டிங்கன்னா கே கியூப் மைனஸ் 7k + 3 இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னா லெட் நீங்கள் என்ன எடுத்துக்கணும், அந்த கே கியூப் மைனஸ் 7k + 3 = 3c அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சிங்கிறது மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டு ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 = கேவுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்லேயே அப்படியே போடுங்க. கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 மைனஸ் 7 × k + 1 + 3 ஈஸ் டிவிசிபிள் பை 3 நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. பி ஆஃப் கே ப்ளஸ் 1 = k + 1 த ஹோல் கியூ மைனஸ் 7 × k + 1 + 3 விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் இதை மல்டி எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க. கே க்யூப் ப்ளஸ் 3k² + 3k ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்முலா படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் 3k + 1 வந்துடும் மைனஸ் 7k - 7 + 3 ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த டேர்ம் இப்போ ஸ்டெப் 2 யூஸ் பண்ணுற மாதிரி கே க்யூபு மைனஸ் 7k + 3 மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கள். கே க்யூபு மைனஸ் 7k + 3 மட்டும் தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் டேர்ம்ஸு 3k² - 3k - 7 + 1 எவ்வளோ வரும், -6 தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக பை யூஸிங் ஸ்டெப் 2 3c ப்ளஸ் 3k² + 3k - 6 இப்போ இதில் எல்லாத்துலேயும் காமனாக 3 வெளியில் எடுத்துடலாங்களா? எடுத்துட்டிங்கன்னா c + k² + k - 2 விச் இஸ் டிவிசிபிள் பை 3 தானே. இந்த டேர்ம் உங்களுக்கு எதுவாக இருந்தால் என்ன, 3 மல்டிப்ளை ஆகிருக்குது கண்டிப்பாக அது டிவிசிபிள் பை 3. தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. ஸோ பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என் கியூப் மைனஸ் 7n + 3 இஸ் டிவிசிபிள் பை 3 ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என். ஸோ உங்களோட கிவன் கொஸ்டின் அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ரைட் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களால் இப்படி எழுத முடியல அப்படின்னா பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என்ன தானே கிவன் கொஸ்டினாக ரைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து ஈக்குவேஷன் மாதிரி இல்லாத லைன் மாதிரி இருக்கா, நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினீங்களோ கரெக்டு தான், ஓகேங்களா? எல்லா சமுக்குமே. 13th சம் யூஸ் இண்டக்ஷன் டு ப்ரூவ் தட் 5 பவர் n + 1 + 4 × 6 பவர் n
When divided by 20 leaves a remainder 9 for all natural numbers n. So let p of n equal to 5 power n plus 1 plus 4 into 6 power n is divisible by 20 leaves a remainder 9. N belongs to n. Step 1. N equal to 1 and put n. Put n equal to 1 and put p of 1 equal to 5 square plus 4 into 6. 25 plus 24 na 49 which is divisible by 20 leaves a remainder 9 appdi solla na eppadi solren appadina 49 20 ala divide pannunga paarenga evlo answer varudhu 49 40 ala divide that is 20 ala divide pannapo 20 into 2 40 ah remainder evlo varudhu ungalku 9 ingla inda 49 ingiradhu 20 ala divide aagudhu but remainder enakku 9 varudhu so which is divisible by 20 leaves a remainder 9 okay ingla so ipo p of 1 is true next step 2 vandu assume that p of k is divisible by p of k ingiradhu enna nga 5 power n ku badala k nu pottingna k plus 1 plus 4 into 6 power k is divisible by 20 leaves a remainder 9 is true appdi solittu eduthukonga so let பாருங்க 5 பவர் கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 இன்ட்டு 6 பவர் கே ஈக்குவல் டு இப்போ உங்களை என்ன கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன் டிவிசபிள் பை 20 இரு 20 ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா 20 சின்னு எடுத்துக்கலாங்களா ப்ளஸ் ரிமைண்டர் 9 வருது அந்த 9 ஆட் பண்ணிக்கணும் ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இதேவே சொல்லலாம் ஸோ இப்போ இந்த வந்து இந்த 49 நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா 20 இன்ட்டு 2 ப்ளஸ் 9 எவ்வளோ வரும் 40 ப்ளஸ் 9 49 வந்துருச்சுங்களா அதே மாதிரி தான் அந்த கேத்து டேர்ம் வந்து டிவைட் ஆகுது அப்படின்னா ஈக்குவல் டு 20 இன்ட்டு இந்த 2க்கு பதிலாக வேறு 3 வரலாம் 4 வரலாம் 2 49 தான் 2 வரும் வேறு நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு நம்பர் வருமா ஸோ 20 சி ப்ளஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக எழுதலாங்களா ஸோ அதான் நான் எழுதியிருக்கேன் 20 சி ப்ளஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன் ஸோ உங்கள் இந்த சிங்கிறது மல்டிபிள் ஆஃப் இந்த 20 மல்டிபிளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் சைடில் இப்போ 5 பவர் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 20 சி ப்ளஸ் 9 மைனஸ் 4 இன்ட்டு 6 பவர் கே இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கேவுக்கு பதில் கே ப்ளஸ் 1 சப்ஸ்டிஷன் கொடுங்க அஸ்யூம் தட் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கேவுக்கு பதில் கே ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5 பவர் கே ப்ளஸ் 2 4 into 6 power k plus 1 e is divisible by 20 leaves a remainder 9 is true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ டு ப்ரூவ் திஸ் இப்போ இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க p of k plus 1 equal to 5 power k plus 2 plus 4 into 6 power k plus 1 which is equal to split பண்ணுங்க 5 power k into 5 square plus 4 into 6 power k plus 1 6 power k into 6 னு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆர்டராக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் இல்லை இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது அதனால் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க இப்போ 6 பவர் கே இன்ட்டு 6 ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு இப்போ இதில் 5 பவர் கே இன்ட்டு இந்த 5 ஸ்கொயரை 25 போட்டுட்டேன் 6 இன்ட்டு 4 24 இன்ட்டு 6 பவர் கே ஓகேங்களா இப்போ இதில் 5 பவர் கே இன்ட்டு 25 20 ப்ளஸ் 5 நான் பிரிச்சுக்கிட்டேன் பிரிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறீங்க 20 இன்ட்டு 5 பவர் கே ப்ளஸ் 5 இன்ட்டு 5 பவர் கே இது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள் 5 இன்ட்டு 5 பவர் கே ப்ளஸ் 24 6 பவர் கே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 20 இன்ட்டு 5 பவர் கே ப்ளஸ் இதை 5 பவர் கே ப்ளஸ் 1 எழுதிக்கலாங்களா ப்ளஸ் 24 இன்ட்டு 6 பவர் கே விச் இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 5 பவர் கே ப்ளஸ் த 5 பவர் கே ப்ளஸ் 1க்கு பதிலாக பை யூஸிங் ஸ்டெப் 2 நம்ம யூஸ் பண்ண போகிறேன் 20 சி ப்ளஸ் 9 மைனஸ் 4 இன்ட்டு 6 பவர் கே ஸ்டெப் 2 நான் என்ன பண்ணுறேன் ஸ்டெப் 2 இருந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிஷன் கொடுத்துட்டேன் ப்ளஸ் 24 இன்ட்டு 6 பவர் கே ஓகேங்களா ஸோ இப்போ 20 இன்ட்டு 5 பவர் கே ப்ளஸ் 20 சி அதுக்கு அடுத்தது பாருங்கள் 24ல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 பவர் கேக்கு 24 டைம் 6 பவர் கே இருக்குது இங்கே 4 டைம் 6 பவர் கே இருக்குது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 24 மைனஸ் 4 எவ்வளோ வந்துடும் உங்களுக்கு 26 பவர் கேன்னு வந்துடுங்களா இந்த மைன் நைனை பின்னாடி போட்டுருங்க விச் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த 3 டேர்ம்லேருந்து 20 காமனாக அவுட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 5 பவர் கே ப்ளஸ் சி ப்ளஸ் 6 பவர் கே ப்ளஸ் 9 இப்போ இது வந்து இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு சிங்கிற மாதிரி ஸோ விச் இஸ் டிவிசிபிள் பை 20 லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 9 அப்படின்னு சொல்லி சொல்லலாங்களா இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு
ट्वेंटी सी प्लस नईनिंग सो डिविजिबल बाय ट्वेंटी लीव्स ए रिमाइंडर नईन अभी मारे नम्बर प्रूफ वह देयरफॉर पी ऑफ के प्लस वन इज ट्रू बाय देयरफॉर बाय द प्रिंसिपल ऑफ मैथमेटिकल इंडक्शन फाइव पवर एन प्लस वन प्लस फोर इंटू सिक्स पवर एन इज डिविजिबल बाय ट्वेंटी लीव्स ए रिमाइंडर नईन फॉर ऑल एन बिलॉन्ग्स टू एन ओके नेक्स्ट next 14 to sum use induction to prove that 10 power n plus 3 into 4 power n plus 2 plus 5 is divisible by 9 for all natural numbers n appdi solli kuduthirukanga let p of n equal to 10 power n plus 3 into 4 power n plus 2 plus 5 is divisible by 9 comma n belongs to n appdi solli given question ah write panikonga next step 1 put n equal to 1 n equal to 1 podinga ungalku enna kedaikum 10 plus 3 into 4 power 3 plus 5 அப்படினு சொல்லிட்டு கேக்கிங்களா என்னக்கு 1 னு போட்டீங்கனா சோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் 207 னு வருது இந்த 207 அப்படிங்கிறது உங்களுக்கு டிவிசிபிள் பை 9 னு தான क्वेश्चन கொடுத்திருக்காங்க 9 ஆல டிவைட் ஆகும் 0 னு கிடைக்குது பாருங்க 207 ஐ டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு 0 னு கிடைக்குது அதனால which is divisible by 9 therefore p of 1 is true next step 2 assume that p of k equal to என்னுக்கு பதில கேன்னு போடுங்க இங்க என்னுக்கு பதில கேன்னு போடுங்க p of k equal to 10 power k plus 3 into 4 power k plus 2 plus 5 is divisible by 9 is true அப்படினு சொல்லிட்டு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க சோ இது வந்து divisible by 9 ஆ இருக்குிறதுனால இந்த டம் பாருங்க 10 power k plus 3 into 4 power k plus 2 plus 5 equal to 9c cங்கிறது மல்டிபிள் ஆஃப் 9 அப்படினு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா 10 power k plus 3 into 4 power k plus 2 plus 5 equal to 9c c ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 9 ஓகேங்களா சோ இப்போ இதல 10 power k வ மட்டும் இந்த சைடு வச்சிட்டு ரிமைனிங் டம்ஸ்ல அந்த சைடு கொண்டு போனீங்கனா 9c minus 3 into 4 power k plus 2 minus 5 அப்படினு சொல்லிட்டு நீங்க டம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்டெப் 2 ல வந்து இப்படி ரிடூஸ் பண்ண இந்த டம் கொண்டு போய் நீங்க என்ன பண்ணனும் அப்படினா ஸ்டெப் 3 ல சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போறீங்க அதுக்காக நாம இந்த மாதிரி ரிடூஸ் பண்ணி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 ல பாருங்க டு ப்ரூவ் p ஆஃப் k plus 1 அப்பனா நீங்க என்ன பண்ணனும் k plus 1 k க்கு பதிலா இங்க பாருங்க இதுலயே போட்டுக்கலாம் k க்கு பதிலா k plus 1 k க்கு பதிலா k plus 1 இங்க k க்கு பதிலா k plus 1 போடினா k plus 1 plus 2 k plus 3 is divisible by 9 அப்படி சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணனும் இப்போ LHS எடுத்துக்கோங்க p ஆஃப் k plus 1 equal to 10 power k plus 1 plus 3 into 4 power k plus 3 plus 5 இப்போ இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுங்க 10 power k into 10 னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்களா plus 3 into 4 power k plus 3 plus 5 இப்போ 10 அப்படியே வெச்சுக்கோங்க இந்த 10 power k க்கு பதிலா பை ஸ்டெப் 2 யூஸ் பண்ணுங்க ஸ்டெப் 2 ல 10 power k க்கு பதிலா 9c minus 3 into 4 power k plus 2 minus 5 அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தங்களா அந்த ரிசல்ட் தூக்கி போடுவீங்க plus 3 into 4 power k இந்த k plus 3 ய k plus 2 plus 1 னு நீங்க என்ன பண்ணிக்கோங்க பிரிச்சு வெச்சுக்கோங்க plus 5 நெக்ஸ்ட்டு இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 90c மைனஸ் 30 இன்ட்டு 4 பவர் கே ப்ளஸ் டூ மைனஸ் 50 ப்ளஸ் 3 இன்ட்டு இதை ரெண்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் 4 பவர் கே ப்ளஸ் டூ இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 90c மைனஸ் இங்கே பாருங்கள் மைனஸ் 50 ப்ளஸ் 5னா 45 மைனஸ் 45 அதுக்கு அடுத்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் 30 into 4 power k plus 2 னு வந்துரும் இந்த டம் பாருங்க 4 into 3 12 into 4 power k plus 2 னு வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து தான் நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இந்த டம்ல பாத்தீங்கன்னா 4 power k plus 2 காமனா இருக்கறனால இங்க minus 30 plus 12 னா மைனஸ் பண்ணுங்க minus 18 4 power k plus 2 னு வரும் அடுத்த ஸ்டெப்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படினா இதல 9 காமனா வெளியில எடுத்துட்டீங்க அப்படினா 10c minus 5 மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் பவர் கே ப்ளஸ் டூன்னு வந்துடும் ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்மை பற்றி ப்ராப்ளம் கிடையாது விச் இஸ் ஈக்குவல் டு சி விச் இஸ் டிவிசிபிள் பை நைன் தேர் ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ தேர் ஃபோர் பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கே 10 பவர் என் ப்ளஸ் 3 இன்ட்டு 4 பவர் என் ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 இஸ் டிவிசிபிள் பை 9 ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.61 By the principle of mathematical induction, prove that for all integers n greater than or equal to 1,
ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டாட் 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 என் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம ப்ரூஃப் பார்த்துருக்கோம், என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ. ஸோ இந்த ப்ரூஃப் பாருங்கள், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா, லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு கிவன் க்வெஸ்சனை ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் ஒன், என் ஈக்குவல் டு ஒன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், ஒன் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு டூ டிவைடட் பை டூன்னு கிடைக்கும். இந்த சைடு எனக்கு பதிலாக ஒன் போட்டிங்கன்னா, ஸோ ஒன் ஈக்குவல் டு ஒன்னா பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டூ என்ன பண்ணுவீங்க, அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ, என்னுக்கு பதிலாக கேன்னு போட்டிங்கன்னா பி ஆஃப் கே ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் கே ஈக்குவல் டு கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் த்ரீக்கு டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் ஈஸ் என்ன நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ கேத்து டேர்ம் நெக்ஸ்ட்டு கே ப்ளஸ் ஒன், ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் கே ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போடுங்க. இங்கே கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா கே ப்ளஸ் டூ டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு கே டேர்ம்ஸ்க்கு பை யூசிங் ஸ்டெப் டூ கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டைம்ஸ் ஆஃப் கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு காமனாக கே ப்ளஸ் ஒன்னை வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ டிவைட் பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. தேர் ஃபோர் பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.62. ஸோ எல்லா சமுமே எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் வந்து உங்களுக்கு அப்படியே லைன்ஸ் மாதிரி இருக்கும், நான் டெரிவேஷனாக கொடுத்துருக்கேன், இதை இந்த மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு பழகிக்கோங்க. ஓகேங்களா. ப்ரூவ் தட் த சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு என் பாசிட்டிவ் ஆடு நம்பர்ஸ் ஈஸ் என் ஸ்கொயர். சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போதே வந்து சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஆடு நம்பர்ஸ் தான் நான் சொன்னேன் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். ஸோ அதே தான் நம்ம இப்போ அந்த சம்மை தான் எடுத்துருக்க போகிறோம். இப்போ பி ஆஃப் என் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஆடு நம்பர் என் ஆடு நம்பர்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் டூ என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ புட் என் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னுக்கு பதிலாக ஒன்றுன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, டூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர், ஒன் ஈக்குவல் டு ஒன் என் பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டூ ப்ரூவ் அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கலாங்களா, என்னுக்கு பதிலாக கேன்னு போடுங்க, என்னுக்கு பதிலாக கேன்னு போடுங்க, கே ஸ்கொயர் ஈஸ் ட்ரூ. ஓகேங்களா. ஸ்டெப் த்ரீ என்ன பண்ண போகிறோம், கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்னு போட போகிறோம். ஓகேங்களா. டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம், தட் ஈஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இங்கே பாருங்கள் டூ கே ப்ளஸ் ஒன்னு ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் டூ டைம்ஸ் ஆஃப் கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன், அதுக்கு அடுத்த டேர்ம் கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க, எல்ஹெச்எஸ் டேர்ம்ஸ் எடுத்துக்கோ, எழுதிட்டு ஃபஸ்ட்டு கே டேர்ம்ஸ்க்கு பை யூசிங் ஸ்டெப் டூ, ஸ்டெப் டூவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் டூன்னு கிடைக்குங்களா. ஸ்டெப் டூ எங்கே இருக்குது உங்களுக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு உங்கள் பாருங்கள் ஸ்டெப் டூ வந்து கே ஸ்கொயர்னு இருக்குது, ஸ்டெப் டூக்கு பதிலாக கே ஸ்கொயர்னு போட்டாச்சு. இந்த டேர்மில் பாருங்கள் இது அப்படியே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் டூ அதுக்கு அடுத்தது மைனஸ் ஒன். ஓகேங்களா. இது இன்னரில் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஸ்டெப்பில், கே இந்த டேர்முக்கு பதிலாக கே ஸ்கொயர்னு போட்டுட்டேன், டூ கே ப்ளஸ் டூ மைனஸ் ஒன். ஓகேங்களா. இப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன், இப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன்னா கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு, தேர் ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ, தேர் ஃபோர் பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.63. பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன், ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ். ஸோ ப்ரூஃப் பாருங்கள், லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் கொஷினை ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன் பாருங்கள், புட் என் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா என்னுக்கு பதிலாக இங்கே ஒன் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், ஒன் ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக ஒன்னு சப்ஸ்டிஷன் கொடுங்க, ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ டிவைடட் பை சிக்ஸ்ன்னு வரும், இது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்னு ஒன் ஒன் ஈக்குவல் டு ஒன்னுன்னு வந்து, தேர்ஃபார் பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்களா. ஸோ என்னுக்கு பதிலாக கேனு சப்ஸ்டிஷன் கொடுங்க, என்னுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் கேனு சப்ஸ்டிஷன் கொடுத்தீங்கன்னா பி ஆஃப் கே ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 கே ஸ்கொயர்
ஈக்குவல் டு கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டூ கே ப்ளஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிடும். அதுக்கு அடுத்தது டூ ப்ரூ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ, தட் இஸ் கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன். பாருங்கள் கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன், கே ப்ளஸ் ஒன் போட்டால் இங்கே கே ப்ளஸ் டூ, இங்கே கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டால் டூ டைம்ஸ் ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இதே சேம் டேர்ம் தான், விச் இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ, டூ கே ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்னா டூ கே ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு ஸ்டெப் ரைட் பண்ணிவிட்டு இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ணுங்கள். எல்ஹெச்எஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கே டேர்ம்ஸ்க்கு ஸ்டெப் டூவை ஃபாலோ பண்ணுறீங்க, ஸ்டெப் டூ டேர்ம்ஸ் எழுதிக்கிறீங்க. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டூ கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ். இப்போ இதில் கே ப்ளஸ் ஒன்னை மட்டும் காமனாக அவுட்ரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் கே இன்ட்டு டூ கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ்ன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு இங்கே பாருங்கள் டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் சிக்ஸ் கே ப்ளஸ் சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ கே ஸ்கொயர் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா செவன் கே ப்ளஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ, உங்கள் பாருங்கள் கே ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்தால் அதை டிவைட் பண்ணியிருக்கேன் நான், ஓகேங்களா. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் டுவெல் வரணும், ஆட் பண்ணால் செவன் வரும், ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் ஆட் பண்ணால் செவன், இங்கே டூ வரதுனால டிவைடட் பை டூ போட்டிங்கன்னா இங்கே டூ வந்துடும், அப்படின்னா கே ப்ளஸ் டூ டூ கே ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை சிக்ஸ், ஓகேங்களா. இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட்டு சிக்ஸ் ஃபோர் பாருங்கள், யூசிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர்ஸ் என் ஒன் டிவைட் பை ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு என் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் ப்ரூவ் பண்ணணும். லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு கிவன் கொஷினை ரைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு புட் என் ஈக்குவல் டு ஒன், என்த் டேர்மில் என்னுக்கு ஒன் போட்டிங்கன்னா ஒன் டிவைட் பை ஒன் இன்ட்டு டூ ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் எவ்வளோ வரும் டூன்னு கிடைக்கும். ஸோ ஒன் பை டூ ஈக்குவல் டு ஒன் பை டூனா பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னா கிவன் கொஷினில் என்னுக்கு பதிலாக கேன்னு போடுங்க, அங்கே பாருங்கள் பி ஆஃப் கே ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஒன் இன் டூ இன்ட்டு த்ரீ அப்படியே டாட் டாட் ஒன் டிவைட் பை கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு கே பை கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு டூ ப்ரூ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ, கே ப்ளஸ் ஒன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், ஒன் டிவைட் பை ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு த்ரீ அப்படியே டாட் டாட் ஒன் டிவைட் பை கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு டேர்ம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ, அதாவது கே ப்ளஸ் ஒன்த் டேர்ம் வரைக்கும், இது வந்து கேத்து டேர்ம் வரைக்கும், கே ப்ளஸ் ஒன் வரைக்கும் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அடுத்த டேர்ம் நீங்கள் எழுதணும் ஒன் டிவைட் பை கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன், இங்கே கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா கே ப்ளஸ் டூ. அடுத்தது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு த்ரீ அப்படியே எழுதிக்கிட்டே ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கே டேர்ம்ஸ்க்கு வந்து ஸ்டெப் டூவை யூஸ் பண்ணுங்கள், கே டிவைட் பை கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூவை காமன் எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கே ப்ளஸ் டூ இல்லை அப்படின்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன். இப்போ இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன்னை டிவிஷனில் போட்டிங்க அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் ஒன்னு கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கே ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிடுச்சு, கே ப்ளஸ் ஒன் டிவைட் பை கே ப்ளஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ, தேட் பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ், ப்ரூவ் தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் என் ஏ பவர் என் மைனஸ் பி பவர் என் இஸ் டிவிசபிள் பை ஏ மைனஸ் பி வேர் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ பவர் என் மைனஸ் பி பவர் என் இஸ் டிவிசபிள் பை ஏ மைனஸ் பி என் பிலாங்ஸ் டு என். ஸ்டெப் ஒன் வருங்க, புட் என் ஈக்குவல் டு ஒன், என்னுக்கு ஒன்றுன்னு போட்டிங்க அப்படின்னா பி ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, இது வந்து ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பிங்கிறது ஏ மைனஸ் பியால் டிவைட் ஆகுமா, ஸோ பி ஆஃப் ஒன்னுங்கிறது டூ. நெக்ஸ்ட் அஸ்யூம் தட் பி ஆஃப் கே ஈக்குவல் டு ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கே இஸ் டிவிசபிள் பை ஏ மைனஸ் பி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கே ஈக்குவல் டு சம்திங் சி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாங்களா.
ஸோ ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கே ஈக்குவல் டு சி இன்டு ஏ மைனஸ் பி. சிங்கிறது மல்டிபிள் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ ஏ பவர் கே ஈக்குவல் டு இந்த பி பவர் கேவை அந்த சைடு கொண்டு போய் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டீங்க ஸ்டெப் டூவில். இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஸ்டெப் த்ரீயில் ஃபாலோ பண்ணணும். டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ பவர் கே ப்ளஸ் ஒன் மைனஸ் பி பவர் கே ப்ளஸ் ஒன் இஸ் டிவிசபிள் பை ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ பவர் கே ப்ளஸ் ஒன் ப்ள மைனஸ் பி பவர் கே ப்ளஸ் ஒன் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஏ பவர் கே இன்ட்டு ஏ மைனஸ் பி பவர் கே இன்ட்டு பி, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஏ பவர் கேவுக்கு பதிலாக ஸ்டெப் டூவை ஃபாலோ பண்ணுங்கள். டூ இன்ட்டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி பவர் கே இன்ட்டு இந்த ஏ மைனஸ் பி பவர் கே இன்ட்டு பி. இப்போ ஏ வென்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏசி ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி பவர் கே ஈக்குவல் டு மைனஸ் பி பவர் கே இன்ட்டு பி. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா எழுதிட்டிங்களா, ஏசி ஏ மைனஸ் பி இருக்குது. இந்த டேர்மில் பி பவர் கேவை மட்டும் அவுட்டரில் எடுத்திங்கன்னா ஏ மைனஸ் பி மட்டும் இருக்கும். இதில் ரெண்டுலேயும் காமன் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி, ஏசி இன்ட்டு பி பவர். இந்த டேர்ம் எதுவாக இருந்தாலும் சரி, இது சி சி இன்ட்டு ஏ மைனஸ் பினா மல்டிப்ளா தட் இஸ் டிவிசபிள் பை ஏ மைனஸ் பியாக இருக்கும். தேர்ஃபார் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னா பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.66 ப்ரூவ் தட் 3 பவர் 2n ப்ளஸ் 2 மைனஸ் 8n மைனஸ் 9 இஸ் டிவிசபிள் பை 8 ஃபார் ஆல் என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ எல்லாம் இதே மாதிரி தான் உங்களுக்கு. லெட் பி ஆஃப் என்னுங்கிறது 3 பவர் 2n ப்ளஸ் 2 மைனஸ் 8n மைனஸ் 9 இஸ் டிவிசபிள் பை 8 என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 1 பாருங்கள், புட் என் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 64 கிடைக்குது. ஸோ டிவிசபிள் பை 8 பி ஆஃப் ஒன்னுங்கிறது ட்ரூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் டிவிசபிள் பை 8 அப்படின்னு சொல்லி இஸ் டிவிசபிள் பை 8 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். பி ஆஃப் கேங்கிறது 8 டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பவர் 2k ப்ளஸ் 2 மைனஸ் 8k மைனஸ் 9 ஈக்குவல் டு 8c அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 3 பவர் 2k ப்ளஸ் 2வை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு டேர்ம்ஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போங்க. 3 பவர் 2k ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 8c ப்ளஸ் 8k ப்ளஸ் 9, ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் 3 வந்து டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஸ்டெப் 3 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன், இங்கே கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் தட் இஸ் டூ 3 பவர் 2 இன்ட்டு கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் 2 மைனஸ் 8 இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் மைனஸ் 9 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவிசிபிள் பை 8 ப்ரூவ் பண்ணணும், ஓகேங்களா? எல்ஹெச்எஸ் பி பவர் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. 2k ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் 8k மைனஸ் 8 மைனஸ் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 2k ப்ளஸ் 2 இன்டூ 3 ஸ்கொயர் மைனஸ் 8k மைனஸ் 17, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இது ரெண்டு டேர்மையும் மைனஸ் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 17 கிடைக்குங்களா? இப்போ பி பவர் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இந்த 3 பவர் 2k ப்ளஸ் 2க்கு பதிலாக ஸ்டெப் 2வை யூஸ் பண்ணுங்கள். 8c ப்ளஸ் 8k ப்ளஸ் 9 இன்ட்டு 3 ஸ்கொயர்னா 9 மைனஸ் 8k மைனஸ் 17 விச் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே 9 இன்ட்டு 8c ப்ளஸ் 9 இன்ட்டு 8k ப்ளஸ் 9 இன்ட்டு 9 81 மைனஸ் 8k மைனஸ் 17. ஏன்னா நம்ம இந்த 8 எல்லாம் காமனாக வெளியில் எடுக்க போகிறோம், மல்டிப்ளை பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேர்மில் இருந்தும் இந்த இதில் பாருங்கள் இந்த 81 மைனஸ் 17 64 மாறிடும். இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த 3 டேர்ம்ஸ்லேருந்து 8 காமனாக வெளியில் எடுங்க. 8 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9c. இங்கே 9c கிடைக்கும், இங்கே 9k கிடைக்கும், இந்த இடத்துல வந்து மைனஸ் கே மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 64 வந்துடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக 8 வெளியில் எடுங்க. 8 வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 8 இன்ட்டு 9c 9 மைனஸ் 1 எவ்வளோ வரும், 8k. இதில் ஒரு 8 வெளியில் எடுத்துகிட்டிங்கன்னா இன்னொரு 8 ரிமைண்டர் இருக்கும். ஸோ இப்போ 8 இன்ட்டு சிங்கிற மாதிரி வந்துருச்சு, டிவிசிபிள் பை 8. ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் 3 பவர் 2n ப்ளஸ் 2 மைனஸ் 8n மைனஸ் 9 இஸ் டிவிசிபிள் பை 8 ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.67 யூசிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி இன்டிஜர் n கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2 3n ஸ்கொயர் கிரேட்டர் தேன் என் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. பி ஆஃப் என் ஈக்குவல் டு 3n ஸ்கொயர் கிரேட்டர் தென் என் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் கிரேன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்.
இப்போ பாருங்கள் எண்ணுக்கு டூன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் எண்ணுக்கு டூன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 3 × 2² கிரேட்டர் தேன் எண்ணுக்கு டூன்னு போட்டிங்கன்னா 3² வரும். ஸோ 12ங்கிறது கிரேட்டர் தேன் 9ங்களா, 2ங்கிறது ட்ரூ ஆகிடுச்சு. 1 போட்டிங்கன்னா ட்ரூ ஆகாது, அதனால் நம்ம 2லேருந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. அஸ்யூம் தட் பி ஆஃப் கே ஈக்குவல் டு 3k² கிரேட்டர் தேன் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 வந்து டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ட்ரூ. அப்படின்னா பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3 × k + 1 த ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் கே ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் பாருங்கள் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3 × k + 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 × பாருங்கள் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பதில் எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க, கே ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1. இப்போ 3k² ப்ளஸ் 6k ப்ளஸ் 3. ஓகேங்களா. இப்போ பை ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 3k² கிரேட்டர் தென் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 3k² பதிலாக கிரேட்டர் தென் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், பி ஆஃப் கே ப்ளஸ் 1 கிரேட்டர் தென் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், 6k + 3 பை ஸ்டெப் 2 யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க, கிரேட்டர் தேன் கே ஸ்கொயர் ப்ளஸ் 2k + 1 ப்ளஸ் 6k + 3. இப்போ இதை வந்து எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் 8k + 4 கிடைக்குது. இப்போ இந்த கே ஸ்கொயர் ப்ளஸ் 4k நம்ம ப்ரூஃப் என்ன வருதுங்க, ப்ரூஃப் வந்து நீங்கள் கே ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கே ஸ்கொயரு ப்ளஸ் இந்த 8k ஒரு 4k இங்கே வச்சுக்கிறீங்க, 4k இன்னொரு 4k இங்கே தனியாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இது மட்டும் உங்களுக்கு கே ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4k. இப்போ அடுத்தது பாருங்கள் பி ஆஃப் கே ப்ளஸ் 1. இந்த ரெண்டு டேர்மு நீங்கள் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரே வந்து கிரேட்டராக இருக்குது அப்படிங்கும்போது இதை விட்டுட்டிங்கனாலும் இந்த டேர்ம் வந்து இதை விட பி ஆஃப் கே ப்ளஸ் 1 கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 கிரேட்டர் தேன் கே ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2, 3n² கிரேட்டர் தென் என் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரிசல்ட் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.68. யூசிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி இன்டிஜர் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2, 3n கிரேட்டர் தென் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு 3n கிரேட்டர் தென் என் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 2லேருந்து போட சொல்கிறாங்க, புட் என் ஈக்குவல் டு 2னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஆஃப் 2 ட்ரூ ஆகிடும். நெக்ஸ்ட்டு அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. ஸோ பி ஆஃப் கே ஈக்குவல் டு 3k கிரேட்டர் தென் கே ஸ்கொயர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு டூ ப்ரூ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3k + 1 கிரேட்டர் தென் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க, பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3k + 1, 3k × 3னு பிரிச்சுக்கலாம். இப்போ பை யூசிங் ஸ்டெப் 2 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஸ்டெப் 2 யூஸ் பண்ணும்போது 3k பதிலாக கிரேட்டர் தென் கே ஸ்கொயர்னு போடுங்க, இன்ட்டு 3 கிரேட்டர் தென் 3k² வந்துடும். ஓகேங்களா. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, 3n² கிரேட்டர் தென் என் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போனா 3k² கிரேட்டர் தென் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா, 3k² கிரேட்டர் தென் கே ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர்னு இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நம்ம எழுதியாச்சு. தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபார் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3n கிரேட்டர் தென் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.70. யூசிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் என் வித் த அசம்ஷன் ஐ ஸ்கொயருங்கிறது -1னு எடுத்துக்கோங்க, r × cos θ ப்ளஸ் i sin θ த ஹோல் பவர் என் ஈக்குவல் டு r × n × cos θ ப்ளஸ் i sin θ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு r × cos θ ப்ளஸ் i sin θ ஹோல் பவர் என் ஈக்குவல் டு r × n × cos θ ப்ளஸ் i sin θ என் பிலாங்ஸ் டு என். ஓகேங்களா. இப்போ ஸ்டெப் 1 பாருங்கள், புட் என் ஈக்குவல் டு 1, r × cos θ ப்ளஸ் i sin θ ஈக்குவல் டு r × cos θ. இப்போ என்னுக்கு 1னு போட்டிங்கன்னா இங்கே 1 ஆகிடுங்களா, r × cos θ ப்ளஸ் i sin θ. என்னுக்கு 1 போட்டிங்கன்னா r × இங்கே 1 போட்டிங்கன்னா cos θ ப்ளஸ் i sin θ. என்னுக்கு 1 ட்ரூ ஆகிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 வந்து அஸ்யூம் தட் பி ஆஃப் கே ஈக்குவல் டு r × cos θ ப்ளஸ் i sin θ ஹோல் பவர் கே ஈக்குவல் டு r × cos kθ ப்ளஸ் i sin kθ இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. ஸ்டெப் 3 வந்து டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. ஓகேங்களா. தட் இஸ் r × cos θ ப்ளஸ் i sin θ ஹோல் பவர் கே ப்ளஸ் 1. கே ப்ளஸ் 1 ட்ரூனா கே, இந்த கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1னு போடுங்க.
இங்க கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்று, எல்லா இடத்துலையும் கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோ சரிங்களா. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க, ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் கே ப்ளஸ் ஒன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஹோல் பவர் கே தனியாக, பவரில் ஒன் தனியாக, தனித்தனியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டேர்மில் ஆர் பவர் கே காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, இந்த இடத்துல உங்களுக்கு ஹோல் பவர் கே வரும், விட்டாச்சு ஓகேங்களா. இன்ட்டு ஆர் காஸ் தீ, இந்த இடத்துல கே வந்துடும், ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரையும் இந்த ஆரையும் ஒன்று சேர்த்து ஆர் பவர் கே ப்ளஸ் ஒன்னாக எழுதிட்டேன். காஸ் கே தீ, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல கே வந்து நான் உள்ளார இன்னரில் கொண்டு போயிட்டேன் ஓகேங்களா. பை யூசிங் ஸ்டெப் எந்த ஸ்டெப்னு பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, அதை ஹோல் பவர் கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த டேர்மை பை யூசிங் ஸ்டெப் டூ, ஸ்டெப் டூவில் பாருங்கள், ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் கேனா ஆர் பவர் கே காஸ் கே தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டேவா. இந்த இடத்த பை யூசிங் ஸ்டெப் டூ ஆர் பவர் கே இன்ட்டு காஸ் கே தீட்டா ப்ளஸ் ஐ சைன் கே தீட்டான்னு நான் கொண்டு போயிட்டேன், அதனால் உங்களுக்கு பவரில் வராது. இன்ட்டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படியே இருக்குது பை யூசிங் ஸ்டெப் டூ. இந்த இடத்துல இப்போ இந்த ஆரையும் இந்த ஆரையும் ஒன்று சேர்த்துனீங்கன்னா ஆர் பவர் கே ப்ளஸ் ஒன் வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் பவர் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு காஸ் கே தீட்டா ப்ளஸ் தீட்டா ப்ராக்கெட் வரும் ப்ளஸ் ஐ சைன் கே தீட்டா ப்ளஸ் தீட்டா. அதுக்கு அடுத்தது ஆர் பவர் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு காஸ், இதில் தீட்டாவை காமனாக வச்சுக்கிட்டிங்கன்னா கே ப்ளஸ் ஒன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் கே ப்ளஸ் ஒன் தீட்டா இச் இஸ் ஈக்குவல் டு ஆர் வச்சு வச்சு. இது எப்படி நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் நான் எழுதுனேன் அப்படின்னா, இஜட் ஒன் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன்ங்கிற மாதிரி இருக்குது. இது இஜட் டூ ஈக்குவல் டு காஸ் தீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டூங்கிற மாதிரி இருக்குது. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஆஃப் இந்த ஆங்கிளை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ. இதை நீங்கள் எங்கே படிப்பீங்கன்னா டுவெல்த்தில் படிப்பீங்க. ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டைரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, ஆங்கிளை மட்டும் ஆட் பண்ணுங்கள். காஸ் ஆஃப் இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் ப்ளஸ் ஐ சைன் இன்ட்டுங்க பாருங்கள் ப்ளஸ் ஐ சைன் ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் அண்ட் ஆங்கிள் எல்லாம் சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. கே தீட்டா ப்ளஸ் தீட்டா, ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. தேர் ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என்னங்கிறது உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.4 15th சம், ப்ரூவ் தட் யூசிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பை பை சிக்ஸ் ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பை பை சிக்ஸ் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் பை பை சிக்ஸ் சரிங்களா. ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் பை பை டுவெல் இன்ட்டு சைன் ஆஃப் என் பை பை டுவெல் டிவைடட் பை என் சைன் பை பை டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் கொஷினை பி ஆஃப் என் ஈக்குவல் டுன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் ஒன் வந்து என்னுக்கு ஒன்றுன்னு போடுவீங்க, என்னுக்கு ஒன்றுன்னு இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லும் ஜீரோவாயிடும். சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் என்னுக்கு ஒன் போட்டிங்கன்னா சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பை பை டூ டிவைடட் பை சைன் பை பை டூன்னு கிடைக்கும். இந்த டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் ஆல்ஃபா பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ வந்து டூ ப்ரூவ் தட் இஸ் சாரி அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் டூ எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் டூவில் பாருங்கள் கிவன் கொஷினில் என்னுக்கு பதில் கேன்னு சப்ஸ்டிஷன் கொடுங்க, இங்கேயும் கேன்னு சப்ஸ்டிஷன் பண்ணுங்க, எல்லா இடத்துலையும் கேன்னு சப்ஸ்டிஷன் கொடுத்து எழுதிக்கோங்க ஓகேங்களா. பி ஆஃப் கே ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பை பை சிக்ஸ் டாட் டாட் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே மைனஸ் ஒன் பை பை சிக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே மைனஸ் ஒன் பை பை டுவெல் இன்ட்டு சைன் கே பை பை டுவெல் டிவைடட் பை சைன் பை பை டுவெல் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் த்ரீ பாருங்கள், ஸ்டெப் த்ரீ வந்து கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்னு போடணுமா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பை பை சிக்ஸ் ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் கே மைனஸ் ஒன் பை பை சிக்ஸ் அப்படின்னு வருது ப்ளஸ் அடுத்தது கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டிங்கன்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை சிக்ஸ்ன்னு வரும் ஓகேங்களா. ஈக்குவல் டு கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை டுவெல் இன்ட்டு சைன் ஆஃப் கே ப்ளஸ் ஒன் பை பை டுவெல்னு வந்துருங்களா. அந்த இடத்துல கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டோம்னா டிவைடட் பை சைன் பை பை டுவெல்னு வரும். இப்போ இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க, எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கே டேர்ம்ஸ்க்கு வந்து ஸ்டெப் டூவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் டூ ரிசல்ட்டை எழுதிக்கிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், க்ராஸ் மல்டிப்ளை பண்ண ஸ்டெப் அடுத்தது வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது சைன் ஏ சைன் பிங்கிற மாதிரி இருக்குது,
sin a sin b formula 1 by 2 times of cos a minus b minus cos a plus b ரெண்டுக்குமே பாருங்க இங்கேயும் sin a sin b இங்கேயும் sin a sin bங்கிற மாதிரி இருக்கு formula அப்ளை பண்ணுங்க இந்த 1 by sin pi by 2 வெளியில வச்சுக்கோங்க தனியா டிவைடல காமன் டிவைடல கொண்டு போகாதீங்க லெந்தியா போகும் அதனால நான் தனியா வச்சிட்டு காமன் பிராக்கெட்டுக்குள்ளார இந்த ரெண்டு டம்க்கு முதல்ல இந்த formula அப்ளை பண்றோம் 1 by 2 times of cos a minus b minus cos a plus b plus இந்த டம்க்கு 1 by 2 times of cos a minus b minus cos a plus b அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இந்த டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பான்ஷன் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணினதுக்கு அப்புறம் பாருங்க இதுல வந்து இந்த 2 2 காமனா வெளியில எடுத்துக்கோங்க இந்த 2 பையும் இந்த 2 வையும் காமனா வெளியில எடுத்து நான் இங்க போட்டுக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் இந்த டம்ஐ வந்துட்டு இந்த k minus 1 எக்ஸ்பான்ஷன் பண்ணி எழுதுனே அப்படினா இது ரெண்டு கேன்சல் ஆயிடும் அப்புறம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா minus cos of alpha இதையும் அப்படியே எக்ஸ்பான்ஷன் பண்ணி எழுதுனீங்க அப்படினா உங்களுக்கு கேன்சல் ஏதோ ஆகாது அதுக்கு அடுத்து ப்ளஸ் இந்த டம் எழுதிட்டீங்களா நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா 1 divided by 2 sin pi by 2 இது கேன்சல் ஆயி போச்சுங்களா sin alpha minus pi by 2 அடுத்து பாருங்க alpha plus இந்த k pi by 12 k pi by 12 ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா k pi by 6 ஆ மாறிரும் minus pi by 12 plus cos of alpha plus k pi by 6 minus pi by 12 minus of இந்த டம் எழுதிக்கோங்க இப்போ இதல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு k pi by 6 minus pi by 12 இங்கேயும் இந்த ரெண்டு டம் கேன்சல் ஆயி போச்சு மீதி ரிமைனிங் டம்ஸ் மட்டும் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா cos c minus cos d ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க இது cos c minus cos d சோ 1 divided by 2 sin pi by 12 into 2 sin c plus d by 2 sin d minus c by 2 ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஆங்கிள் எழுதி இருக்கேன் சிம்ப்ளிஃபை பண்ணுங்க சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா இந்த 2 2 இங்க கேன்சல் ஆயி போச்சு 1 divided by sin pi by 2 into ஆல்ஃபா இன்ட்டு இப்போ இது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது இப்போ இந்த 2 காமனாக இதுக்கு இதுக்கு தனித்தனியாக டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 2 2 போயிடும் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை 12 ஏன்னா இங்கே டிவைட் ஆகாது 6 இன்ட்டு 2 டுவெல்வாக மாறிடும் சைனு இப்போ இதில் காமன் கே ப்ளஸ் ஒன்னை வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பை பை 6 வெளியில் போயிடுச்சுன்னா கே ப்ளஸ் 1 பை பை 6 கூட இந்த 2 மல்டிப்ளை ஆகும்போது பை 12 மாறிடும் ஸோ அப்போ உங்களுக்கு விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு கிடைச்சிச்சு தேர் ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ தேர் ஃபோர் பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் P of n is true for all n belongs to n. Okay, ingla. Adhuk aduthadhu example 4.69. By the principle of mathematical induction, prove that n belongs to n. Cos alpha plus beta plus cos alpha plus 2 beta. Cos alpha plus n minus 1 beta equal to cos of alpha plus n minus 1 beta by 2 into sin of n beta by 2 divided by sin beta by 2. Apdhan sulli proof anna sulli irukkanga. Given question P of n and write panni konga. N ku 1 nun poodunga. என்னுக்கு ஒன்றுன்னு போட்டிங்கன்னா இந்த டேர்ம் ஜீரோவாயிடும் காஸ் ஆல்ஃபா மட்டும் இருக்கும் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா பை டூ டிவைடட் பை சைன் பீட்டா ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா காஸ் ஆல்ஃபா பி ஆஃப் ஒன்னுங்கிறது உங்களுக்கு ட்ரூ நெக்ஸ்ட்டு அஷ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னா பி ஆஃப் கே ஈக்குவல் டு கிவன் கொஷினில் என்னுக்கு பதிலாக கேனு சப்ஸ்டியூஷன் பண்ணி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டூ ப்ரூ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே மைனஸ் ஒன் பீட்டா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்னா ரெண்டு கேன்சல் ஆகி காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை டூ சைன் ஆஃப் கே ப்ளஸ் ஒன் பீட்டா பை டூ டிவைடட் பை பீட்டா பை டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரூஃப் பண்ணணும் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸு ஸ்டெப் டூவை யூஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா அப்படி எழுதிக்கோங்க சரிங்களா அடுத்தது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா காஸ் ஆஃப் உங்களுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் கே மைனஸ் ஒன் பீட்டா பை டூ சைன் ஆஃப் கே பீட்டா பை டூ ப்ளஸ் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா இன்ட்டு சைன் பீட்டா பை டூ டிவைடட் பை சைன் பீட்டா பை டூன்னு வந்துடும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ் ஏ சைன் பிங்கிற மாதிரி இருக்குது காஸ் ஏ சைன் பினா 1 பை டூ டைம்ஸ் ஆஃப் சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் 1 இந்த சைன் ஆஃப் பீட்டா பை டூ என்ன பண்ணிக்கோங்க காமனாக டினாமினேட்டரில் தனியாக வெளியில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த டேர்முக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 டிவைடட் பை டூ டைம்ஸ் ஆஃப் சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி ப்ளஸ்
1 divided by 2 times of sin a plus b minus sin a minus b ரெண்டு டம்க்கு தனித்தனியா ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க இதுக்கு தனியா இதுக்கு தனியா ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க பண்ணிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க 1 divided by இந்த 2 காமன் அதே ஸ்டெப் தான் போன சம் மாதிரி 2 வெளியில வெச்சிக்கிட்டு மீதி எல்லாம் காமனா அப்படியே என்ன பண்றீங்க அப்படினா எக்ஸ்பான்ஷன் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படினா உங்களுக்கு இந்த டம்ல இதல பாத்தீங்க அப்படினா sin of alpha plus k beta மைனஸ் பி பைட் இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகி போச்சு எக்ஸ்பான்ஷன் கொடுத்து அந்த ஆங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்கனால நான் கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டேர்மை முன்னாடி கொண்டு போய் எழுதிக்குவோங்க இந்த மைனஸ் டேர்மை பின்னாடி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டேர்ம் ரெண்டு கேன்சல் ஆனதுக்கப்புறம் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா ப்ளஸ் பீட்டா பை டூ மைனஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ ஓகேங்களா நெக்ஸ்ட் இது பாருங்கள் சைன் சி மைனஸ் சைன் டிங்கிற மாதிரி வருது டூ காஸ் சி ப்ளஸ் டி பை டூ சைன் சி மைனஸ் டி பை டூ பார்த்தாங்களா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் ஒன் டிவைட் பை டூ டைம்ஸ் ஆஃப் சைன் பீட்டா பை டூ இன்ட்டு டூ காஸ் சி ப்ளஸ் டி பை டூ சைன் சி மைனஸ் டி பை டூ ஓகேங்களா ஸோ இப்போ இதில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் டூ டூ கேன்சல் ஆகி போச்சு ஒன் டிவைட் பை சைன் பீட்டா பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு டூ ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை டூ சைன் ஆஃப் கே இப்போ இதில் வந்து ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கே பீட்டா ப்ளஸ் பீட்டா பை டூ பீட்டா பை டூ பீட்டா பை டூ வெறும் பீட்டாவாக மாறும் டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஆஃப் இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் இதை தனித்தனியாக டூ ஆல்ஃபா பை டூ ப்ளஸ் கே பீட்டா பை டூ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை டூ இந்த டேர்மில் வந்து பீட்டாவை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா கே ப்ளஸ் ஒன் பீட்டா பை டூன்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டெப் தான் போட்டிருக்கேன் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை டூ சைன் ஆஃப் கே ப்ளஸ் ஒன் பீட்டா பை டூ டிவைடட் பை சைன் பீட்டா பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஹெச்எஸ் தேர் ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ தேர் ஃபோர் பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என் ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் எல்லா சமுமே ஓவர் சாப்டர் ஃபோர் ஃபுல்லுமே முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்